வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோமே சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9 x 16 days இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கில் வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 4 seconds கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டி எல்லா ஃபோட்டோவும் கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எதாவது ஒரு ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஷரேஷனை உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கொலம்ஃபேடுன்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலனா ரைட் சைடு மேலே பாருங்கள், டிக்கை கான் பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த எஃபெக்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான், அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கொலம்ஃபேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 effects இருக்கும். ஸோ மாறி மாறி நீங்கள் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போது லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரைட் சைடு பாருங்கள், அந்த ஏரோ மார்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கலர் பக்கம் அந்த இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் செகண்ட் ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்க கலர் இருக்கும், அதில் வந்து பிளாக் கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போது டிக்கைக்கான கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் சைஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இருக்கிறதுல பெரிய சைஸை வந்து கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். இந்த இப்போ நம்ம ஸ்க்ரீனில் நான் ட்ரா பண்ணாமல் நீங்களும் ட்ரா பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துருங்க. இப்போ இந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த இமேஜ் செலக்ட் அந்த ஷேடோவை செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணுங்கள். அதை நம்ம ஷேடோ மாதிரி ஆட் பண்ணுறதுனால நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கீழே அந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்குன்னு லைட்டாக மட்டும் தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டு அதோடய டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ லைட் ஹார்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ ஷோ ஆகும். இப்போ அந்த எல்லோ லைட் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேஷரேஷனை கொஞ்சம் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ எகைன் அந்த எல்லோ லைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதோடய கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா அந்த எல்லோ லைட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக இருக்க எல்லோ கலரு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் தேவையான கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவில் லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே லவபுளாக ப்ளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் மேக் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான முறையில் ஈஸியான ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் லவ் வீடியோ வந்து எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.